ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ நெத்திலி மீனுக்கு செய்ய போகிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்ல மையை அரைச்சிடக்கூடாது, அப்போ வந்து டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும். நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளியை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு அதோடய தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பாதி முருங்கைக்காய், அதாவது ஒரு 6-7 பீஸ் முருங்கைக்காய் இருக்குது. 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். நான் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கல. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலா வந்துட்டு இதுக்குள்ளாடி சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்சி ஜாரை லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து உள்ளாடி சேர்த்துருக்கேன். 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். 1 5/6 பீஸ் மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சேர்த்து பண்ணும்போது. அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம அதை வந்து வேக வச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும். இப்போ தான் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கோங்க. அது இருக்கட்டும். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். 2-3 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் பொடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு. குழம்புமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற நெத்திலி மீனை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். முள் எதுவுமே நான் எடுத்துக்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நெத்திலி மீன் வந்துட்டு ஆரம்பத்துலேயே போடக்கூடாது, ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிடும். இது குக் ஆகிறதுக்கு மொத்தமே 3 இல்லை 4 நிமிஷத்துலேயே மீன் குக் ஆகிடும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே போட்டோம் அப்படின்னா அது வந்து உதிர்ந்து போயிடும், முள் எல்லாமே தனியாக வந்துடும். கரெக்டாக 3 நிமிஷம் மட்டும் இது வெந்தாலே போதும், சூப்பராக குக் ஆயிடும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 3 இல்லை 4 நிமிஷத்துக்குள்ளாடி இதை எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக 3 நிமிஷத்துலேயே நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட மீன் வந்துட்டு சூப்பராக வெந்திருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, உதிர்ந்து போயிடும். பாருங்கள், நம்மளோட மீன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து முருங்கைக்காய், மாங்காய்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலி நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெந்தய பொடி, அதை வந்து உள்ளாடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால அந்த மீன் குழம்பு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நெத்திலி மீனில் புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.